அப்ளே வணக்கம்டா மாப்பிளா தேனியிலருந்து அப்ளே வணக்கம்டா மாப்பிளா தேனியிலேருந்து ரெண்டாயிரவாய்த்தாலே இன்றைக்கிட்டே எனக்கு ஏதோ ஒன்று வந்துச்சு கையில்ச்சு அதை போய் பேங்க்கில் இந்தியன் பேங்கில் போய் ஏடி ஏடிஎம் கார்டில் போய் போட போயிருந்தையா அதில் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கார்டில் போக மாட்டேருந்துச்சு அப்போ வெளியே உக்காந்துருக்கு பெரிய பெருசு ஒருத்தவர் இருந்தாப்ளா என்ன என்னங்கய்யா ரெண்டாயிரூபா தாள் போக மாட்டேது என்னங்க அப்படின்னு கேட்டேன் கேட்டதுக்கு அந்த ஐயா உடனே சொன்னாப்பில இனிமேல் வந்து ரெண்டாயிரருபா தாள் போகவும் போ போகாதியா எடுக்கவும் முடியாது அப்படின்னு நான் நான் ஆள் பயந்துட்டேன் மாதிரி நிறையா பேர் இருப்பாங்க விவசாய குடும்பத்துலேருந்து நிறையா பேர் இருப்பாங்க அப்பா ரெண்டாயிரூபா தாள் செல்லாமல் போச்சோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க வகந்தியை ப பரப்பிட்டு விட்டாங்க என்ன அப்போ நான் அந்த ரூபாய் தாயோ வெளியே போய் மாற்றிக்கிட்டேன் கடைசியில் பார்த்தா அந்த பேங்கில் மட்டுந்தே இந்த மாதிரி ரூபா தாள் ஏடிஎம் கார்டில் போக மாட்டேது ரெண்டாயிரூபா தாள் செல்லாதுன்னு ஒரு வகந்தியை சுடுங்கய்யா இப்போ பேங்கில் போய் கெட்டது இல்லாததே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பேங்கில் வந்து நாங்கள் வாங்கிக்கிடுவோம் செஞ்சுக்கிடுவோம் ஆனால் ஏடிஎம் கார்டில் மட்டும் எடுக்கவும் முடியாது போடவும் முடியாதுயா அப்படின்னாரு மேனேஜரு அதனால் வந்து இதை பூராமே நீங்கள் நம்பிக்கிட்டு இந்த வகஞ்சியை நம்பிக்கிட்டு ரெண்டாயிரூபா தாலே செல்லாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒரு பயத்தை மட்டும் நினைக்காமல் எப்போயும் போல் நீங்கள் ரெண்டாயிரூபா தலை தாளாரமாக கொண்டு போய் ம பேங்க்கில் வாங்கிக்கிறாங்க இந்தியன் பேங்க்கில் வாங்கிக்கிறாங்க ஆனால் ஏடிஎம் கார்டில் மட்டும்தான் எடுக்கவும் முடியாது போடவும் முடியாது வேறு ஒன்றும் இல்லை அதனால் நீங்கள் யாருமே பயப்பட தேவையில்லையா ஆமாம் அதனால தான் நான் சொல்ல வரேன் கொஞ்சம் நம்ம படிக்காத படிக்காதனாலனால சொல்ல வரேன் படித்தவங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சுக்கிடுச்சு சில பேர் நம்மளை மாதிரி ஏ விவசாய குடும்பத்துக்காண்டி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா அதனால் கொஞ்சம் கவனமாக வந்து அந்த ஏடிஎம் கார்டில் செல்லலன்னுனையோ அந்த பணத்தை செல்லாமல் போச்சோ இது பண்ணிட்டாங்களோ தூ உட்பாட்டிட்டாங்களோன்னு அந்த பயமே தேவையில்ல இந்தியன் பேங்க்லேருந்து மார்ச் ஒன்றாந்தேதியிலேருந்து இந்த அறிவிப்பு மற்ற பேங்கெலாம் வந்து இது மாதிரிலாம் சொல்லலை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் நண்பர்களுக்கு உங்கள் மாமா உங்கள் பங்காளி தங்கச்சி எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் கொஞ்சம் கமாண்ட் பண்ணிவிடுங்க அப்போத்தையும் நான் தெரிஞ்சுக்கிருவேன் நீ அடுத்து நீங்கள் நீங்கள் கொடுக்குற கமாண்டில் தான் நான் கொஞ்சம் நல்லபடியாக பேசணும்னு ஆசைப்பட்றையா